ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட் மார்னிங். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு நாள் டே இன் மை லைஃப் காலையில் 7 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ 7 o'clock இல்லை, ஆனால் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்தையும் விட இன்றைக்கி வந்து ஆக்சுவலி லீவு. ஸோ இன்றைக்கி மண்டே, ஆனால் வந்து லீவு. ஸோ காலையில் எந்திக்கவே இஷ்டம் இல்லை, எந்திக்கவே இஷ்டம் இல்லாமல் மடியாக இருந்து செல் எடுத்து பார்க்குறேன். ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, இன்றைக்கி ஹாலிடே, கவர்மெண்ட் ஹெவி ரெயின்னால் நல்ல மழை பெய்கிறதுனால ஹாலிடே விட்டுட்டாங்கன்னு. ஸோ பயங்கர குஷி ஆகிட்டேன். ஸோ தூங்கலாம் அப்படின்னு, திருப்பி படுத்து தூங்கலாம் அப்படின்னு தோணும்போது லீவ் விட்டால் தான் நமக்கு தூக்கமே வராது, ஏர்லியாகவே முழிச்சிரும். ஸோ ஏர்லியாக முழிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மகாமகியும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த இதை காமிச்சிடுறேன். இது வந்து என் தங்கச்சி அஞ்சனா வந்து மகாக்கும் மகிக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கான். ஸோ ட்ரெண்ட்ஸில் தான் அவ்வளோ எடுத்திருக்கா. பின்னாடி லெப்பர்ட் பிரிண்டில் கலர்ஃபுல்லாக ஒரு டாப்பு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. மகாக்கு நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காட்டன் ட்ரெஸ், அதனால இந்த பனியன் கிளாத் மாதிரி உள்ள ட்ரெஸ். ஸோ மகாக்கு இதுவும் இன்னொரு டாப்பும் உண்டு, அது வந்து அம்மா வீட்டில் மாட்டிட்டுச்சு. இது வந்து மகிக்கு. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து அஞ்சனா எடுத்த ட்ரெஸ். எனக்கும் ஒரு டாப் எடுத்தா நான் அது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து இந்த எல்லோ டாப் எடுத்திருக்கான். ஸோ நான் இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அம்மாவுக்கு, ஆச்சிக்கு, அனிஷாக்கு, அஞ்சனாவுக்கு இனிமேல் தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து மகா குட்டி மகி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். சோட்டா பீம் பார்த்துட்டு இருக்காங்க. மகிம்மா ஹாய் சொல்லு, மகா ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஏன் போல? இன்னைக்கு ஸ்கூல் ஏன் போல மகி? டான்ஸ் ஆடுங்க, ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுங்க, அது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுங்க. சிக்கி 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 சிக்கி. மகி இதான் டான்ஸா? ஏ மகிமா, அது யார் அந்த சிப்ப திறந்தா குஷனுக்கு? சரிதான், மூட முடியல. கால் எடுமா. ஓகே. ஸோ அவங்க இது பார்த்துட்டு இருக்கட்டும். நான் வந்து இப்போ இந்த போட்டோ உங்கள்கிட்ட காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு போட்டோ ஃப்ரேம் வந்து எங்களோட ஹவுஸ் வார்மிங்க்கு கிடச்சிச்சு. பட் இது வந்து கொஞ்ச நாளாகவே மிஸ் ஆகிடுச்சு, எங்கன்னே தெரில. ஸோ தீபாவளிக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது லாஃப்டில் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து நான் ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கேன். மகிய பாருங்க, மகா அழகாக இருப்பா. ஸோ இது வந்து அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோவாவில் வச்சு எடுத்தது. இது நான் என்னோட பிரிண்டரில் தான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. பிரிண்ட் எடுத்ததுனால அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வர முடியல. இது அஞ்சனாவோட கல்யாண டைம் மெஹந்தி ஃபங்க்ஷனில் எடுத்தது. ஓகே. ஸோ இப்போ நேராக வந்து ட்ரெட்மில்ல போய் கொஞ்சம் ஓட போகிறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ட்ரெட்மில்ல போகலாம். ஃபேன் போட்டாச்சு. இது வந்து இந்த ட்ரெட்மில்ல பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எக்ஸல் பிராண்ட், கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்டு தான். ஸ்மார்ட் ட்ரெட்மில் ரேஞ்சில் வரும். நாங்கள் இது வந்து இஎம்ஐயில் வாங்கினோம் ஆக்சுவலாகிட்டு. ஸோ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி எங்ககிட்ட ஒரு ட்ரெட்மில் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் சின்ன ட்ரெட்மில். ஸோ நாங்கள்லாம் வெயிட் பார்ட்டி இல்லாதனால அதில் வந்து ரன்னிங் போக முடியாது. ஸோ ரன்னிங் வந்து கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ட்ரெட்மில்லாக இருந்தால் தான் வந்து நான் நம்ம லாங் டைம் யூஸுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ட்ரெட்மில் வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அது 20,000 or 25,000 கொடுத்து வாங்கினோம். 20,000 நினைக்கிறேன். அது வந்து சுத்த வேஸ்ட்டு,
வாக்கிங் மட்டும்தான், அதுவும் ஸ்லோ வாக் மட்டும்தான் பண்ண முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. ரன்னிங் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியல. அதனால இந்த வாட்டி வாங்கும்போது வந்து கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ ரன்னிங் போகும்போது நமக்கு டைமை வந்து இது பண்ணுறது தானே கஷ்டம், அதனால் வீடியோஸ் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த ரூமில் வந்து கரெக்டாக ஒய்ஃபை வராது, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ளக்கை வந்து இதில் மாட்டிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இல்லைன்னா பாட்டு ஏதாவது போட்டுட்டு ஓடுவேன். ஆனால் நீங்கள் ஒய்ஃபை கூட இதில் செக் பார்த்துக்கலாம். என்ன இருக்குல்ல, ஸோ இதில் என்ன இருக்குல்ல ஆப், இந்த ஆப்பில் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துக்கலாம். அமேசான் இருக்குது பாருங்கள், கூகுள் க்ரோமு எல்லாமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டேபு மாதிரி தான். ஸோ நான் இப்போ பாட்டை போட்டு விட்டுட்டு ரன்னிங் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். அது ஏன் சட்டையாம், இது இதை வச்சு ஒரு காமெடி உண்டு. இதை வந்து சதீஷ் வந்து ட்ரெட்மில் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இதான் மோட்டிவேஷன், இந்த இந்த அளவுக்கு நீ ஆகணும், இதை பார்த்துட்டே நீ ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைஸ் சைஸை பாருங்க, அப்படிதானடா இந்த அளவுக்கு ஆனா போதும்ல. இது நீ நீ தான் வச்சுட்டு போன, இதை விட ஒல்லி ஆகணுமா? ஆமா, அது அந்த டிராயர்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். நீ எங்க வர மகி, அந்த சட்டை என்ன இருக்கு? இதுல ஒரு பிங்க் கலர் சட்டை இருந்தல மக்க, எங்க என்ன இருக்கு? நம்ம சட்டை என்ன இருக்கு? இந்த ஓபன் பண்ணிங்க நீ ஒண்ணு, அது நெக்ஸ்ட் டார்கெட் இது, சரியா? இந்த அளவுக்கு ஆயிருவேன் கண்டிப்பா. ஈரமா இருக்கு, வாயில போட்டு நினைச்சு. ஆமா, வாயில போட்டு வச்சிருக்கோம். ஏ குட்டி, சரி ஓகே. என்னடி சொல்லும், ஓகே. நாங்கள் இப்போ வந்து ரெட்மில்லாம் போய் கிளம்பியாச்சு நான். ஸோ வெளியே வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிக்கிறது வேண்டி கிளம்பிட்டு இருக்கோம். மகி வந்து நீ வரியா? நீ ஒன்றும் வரேண்டாம், நீ வர வேண்டாம், நீ வேண்டாம். சரி ஓகே. ஸோ லாண்ட்ரியை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வந்து வெளியே சாப்பிட்றலாம் அப்படின்றோம். இங்கே வந்து எங்களோட ஃபேவரட் ஹோட்டல் பிரபுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க நார்கோயில். அது வந்து பிரியாணி அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும், நான்வெஜ் ஹோட்டல். ஸோ அங்கே தான் போகிறோம், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு பிரபு வந்து தெரியாமே இருக்காது, அது வந்து இந்த இந்த ஜங்கில் தான் இருக்குது, ஷவர் ரெடிமேட்ஸ்க்கு அந்த சைட். ஜி இல்லையே, நான் மாற்றி சொல்லிட்டேன், இங்கே இருக்கு பாவான்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அதுக்கு இந்த சைட். நல்லா இருக்குல்ல ஹோட்டல் பிரபு. விஜய் சூர்யா ஸோ வந்து உட்காந்தாச்சு. நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், சதீஷ் வந்து மீன் சாப்பாடு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ குட்டீஸ்க்கு வச்சுட்டு நாங்கள் இப்போ வெளியே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ வெளியே போயிட்டு வந்தாச்சு, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே மொதல் விளையாட்டு போஸ்ட்டு போட்டேன், வீடியோ காலையிலே பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து உங்களோட மெசேஜஸ் எல்லாத்தையும் வாசிச்சுட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மெசேஜ் எல்லாம் வாசிக்கும் போது அப்படியே நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இதையும் பார்க்கணும், அது பார்த்துட்டு அதுக்கடையில் ரெண்டு போஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ தீபாவளி வருதுல்ல, அதனால் பிளாகில் வந்து சூஜி அல்வா ரவா வச்சு ஒரு அல்வா ரெசிபி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு பழைய போஸ்ட், சாக்லேட் குக்கீஸ். இன்னும் சொல்லு, ஸோ குக்கீஸும் போட்டாச்சு, இது பழைய ரெசிபி. ஸோ ரெண்டுத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கிடையில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா,
தீபாவளிக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மகா மகியா அழுதுட்டே இருக்கா, தூங்கிருந்துச்சல்லா, கீழே வர சொல்லல. ஸோ பேட்டரி போட்டுட்டேன். இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன், ஸ்ட்ரிங் லைட்டு. மகிமா கீழே வா, ஓடி போய் மகா மகி கீழே அம்மா கூப்பிட்டா சொல்லு, ஓடிப்போ. ஸோ இது வந்து அண்டர் வாட்டரில் கூட அது நீ அணைக்க முடியாதுடா, அது மேலே ப்ளக் பாயிண்ட் இருக்கு, நீ கீழே இறங்கு, ஒயர்லலாம் தொடக்கூடாது சரியா, ஷாக் அடிச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். மஹி குட்டி மேலே தூங்கி முழிச்சு அழுதுட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதை நான் சிக்கன்லாம் எடுக்கணும், இதை நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரிங் லைட்டு. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன், அது வச்சோன்னா சூப்பராக இருந்துச்சு, அதனால் கூட ரெண்டானும் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது எதில் நான் வைக்கணும்னு நான் ஒரு இதில் பிளான் பண்ணியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பேட்ரி இருக்குல்ல, இதை ஆன் பண்ணால் இதில் லைட் தெரியும். நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு காணிக்கிறேன், இங்கே வருங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் எதில் வைக்க போகிறேன்னா காணிக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் ஏற்கனவே ஒன்று இந்த இதில் வச்சுருக்கேன், இந்த கிளி கூண்டுக்குள்ளாடி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து என்கிட்ட இந்த பம்கின் பவுல் இருக்குல்லாம், இதுக்குள்ளாடி தான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இது வந்து அவங்களோட இதுபடி நம்ம தண்ணிக்குள்ளே கூட போட்டுக்கலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. ஓகே, ஸோ அது செட் பண்ணியாச்சு. சதீஷ் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரேம் அடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜங்ஷன், சாரி, ஸோ அதுக்கு வந்து ஒயர் வந்து பத்தலை, ட்ரில்லிங் மிஷின் வந்து பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் எதுவும் இல்லாததுனால அடிக்க முடியல, அதனால் அவங்க வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரேம் அடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது, இந்த ஏரியாவை பாருங்கள். ஸோ தீபாவளிக்கு தான் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாட்டு. ஸோ இந்த இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து கர்ட்டன் போடணும்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் வந்து புக்ஸ் இருக்கிற இடத்துல கர்ட்டன் போடாதீங்க, நல்லா காற்றடிக்கணும், வெயில் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு ஜன்னலுக்கு மட்டும்தான் கர்ட்டன் போட்டிருக்கேன், இது வந்து போட வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இது ஓப்பனாக தான் இருக்கும் இந்த ஒரு இதுக்கு கர்ட்டன், ஏன்னா வந்து மெயினாக இந்த வாசல்லேருந்து வந்தோடனே இது தெரியுதா, அதனால் இதுக்கு ஒன்றுக்கு கர்ட்டன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டு, இந்த லைட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி இதில் போடக்கூடிய ஒரு லைட்டு, இதை வந்து அதில் போட்டு விட்ருக்கேன். இனி ஃபைனல் ஆர்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்டாண்டு வாங்கினேன். ஸோ இது வாசலில் வந்து ரெண்டு கதவுக்கு ரெண்டு சைடும் வைக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த கேண்டில் ஹோல்டர் வரும், இப்படி வரும், இப்படி வரும். ஸோ நான் அது வைக்கும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். அது ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒன்று உடஞ்சிருந்துச்சு ஆக்சுவலாட்டு. ஸோ இது வந்து செல்லர்கிட்ட சொல்லணும், அவங்க வந்து அமேசானில் தான் வாங்கினேன் அகேன். ஸோ அவங்க வந்து அதை ஒன்று வேறு ப்ராடக்ட் அனுப்பி வைப்பாங்க, இன்னொரு கப் ஏதாவது அனுப்பி வைப்பாங்க, இந்த ஒரு இது மட்டும். ஆனால் இதை நம்ம இப்படி திருப்பி வச்சோம்னா தெரியாது. ஓகே, ஸோ இது கூடயே அவங்க கேண்டிலும் கொடுத்தாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இனி மாட்டணும், இதில் வந்து கேண்டில்ஸ் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் முக்கால்வாசி கொளுத்துவேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மோட்டி பாக். ஸோ புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கு. ஸோ புதுசாக இந்த ரெசிபி நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா நானும் இதான் ஃபஸ்ட் டைம் இதை கேள்விப்படுறேன். ஸோ பிளாகுக்கு வேண்டியும் சேர்த்து தான் பண்ணுறேன், ஏன்னா இந்த ரெசிபி நான் இன்னும் பிளாகில் போடலை. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பூந்தி பண்ணுவோம்ல, அந்த ரெகுலர் பூந்தி, ஆனால் அதை வந்து மைசூர் பாக்கு மாதிரி, அதான் மோட்டி பாக் இல்லைன்னா பூந்தி பாக் அந்த மாதிரி. ஸோ ஸ்குவேர் ஸ்குவேராக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி நான் உங்களுக்கு காணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒரு கப் கடலை மாவு வந்து ஒரு பவுலில் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கப்பு நான் ரெண்டு கப்பே போட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பூந்தி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சிக்க போகிறோம். ஸோ என் பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு ரெசிபி இருக்குது, மோத்திச்சூர் லட்டு ரெசிபி இருக்குது. ஸோ இது வந்து பூந்தி பாக். ஸோ கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கணும். ஸோ இந்த பேட்டர் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் கலர் பொடி போட போகிறேன். ஸோ எல்லோ கலர் வாங்கிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக போட போகிறேன், ஏன்னா சிந்திடக்கூடாது அதனால். ஸோ எல்லோ கலர் பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அது எல்லோவாக இருக்கணுங்கிறதுனால எல்லோ கலர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பூந்தி. ஆனால் அதுக்கடையில் நம்ம சுகர் சிரப் வைக்கணும். ஸோ சுகர் சிரப் வச்சுருவோம். ஐயோ, ஸோ சதீஷ் தான் வந்து என்னோடய ஹேண்டிமேன். இங்கே ஒவ்வொரு வாட்டியும் நிறைய இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி வந்து இதை இதில் மாட்டு, இதில் இதில் மாட்டு, ஆசாரியை கூப்பிடணும், கார்பெண்டரை கூப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் நீ யாரையுமே இனிமேல் கூப்பிட வேண்டாம், நானே உனக்கு மாட்டித்தரேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாஷ் ட்ரில்லிங் செட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சதீஷ் தான் என்னோடய ஹேண்டிமேன். அப்படி தானே சதீஷ்? ஆமாம் ஆமாம். ஸோ இவங்க வந்து என்ன மாட்ட போகிறாங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். யார் ஃபோன் பண்ணுறா? ஹலோ. ஸோ இதில் வந்து சுகர் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் சுகர் போடணும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட் இதில் வந்து இந்த ரிட்டன் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி விட்றேன், அதனால் மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ ரெண்டு கப் சுகர் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து சுகர் வந்து கரையட்டும். ஸோ அதுக்கடையில் நான் பக்கத்தில் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து பூந்தி பொரிக்கிறதுக்கு சுகர் வந்து கரைஞ்சிட்டே இருக்கு. என்னடா சாரி இல்லை, ரெயின்கோட்டுன்னு நினைக்கிறேன் மகாக்கு. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே சுகர் சிரப் வைக்கும்போது கரண்டியை போட்டு கிண்டாதீங்க, பாத்திரத்தை அப்படியே ஸ்வர் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாகு வரட்டும். என்னது என்னது இது? சர்ப்ரைஸ். ஸோ ஒரு பார்சல் வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ரைலேருந்து. ரெயின் கோட்டுடா? இது மாதிரி உள்ளது ரெயின்கோட். நம்ம இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனோன்னே இந்த பூந்தி கரண்டி இது தான். ஸோ இது வழியாக விட்டு தான் நம்ம பூந்தி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். மகா போட்டாச்சிங்க, நம்ம வீட்டுக்குள்ளே மழை பெய்ய மகி மகா. சரி, இப்போ கழட்டி வைப்போ. ஓ போ போ. ஸோ மகாவோட பழைய ரெயின்கோட்டை வந்து எலி கடிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் மிஞ்சி ஒரு குட்டி எலி இருந்துச்சு, சுண்டலி, குட்டி சுண்டலி இவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலி பொறி வச்சு அதை சிக்க வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பொறிச்சிடலாம். ஆயில் ஹாட்டாக இருக்கு. பூந்தி வந்து ரவுண்டாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. So,
ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து உங்களுக்கு பூந்தி வந்து நான் வரேன்ப்பா, ரவுண்டாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இதை வந்து இது பாகில் தானே போட போகிறோம், அதனால். ஆனால் என்னோடய பூந்தி வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப முருகை விடக்கூடாது, ஓரளவுக்கு குக் ஆனோடனே அதை நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ அதை எடுத்துட வேண்டியதுதான், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை இருத்துற போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாகு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ முறுக்கிடக்கூடாது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். தேவைப்பட்டால் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ பூந்தி வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டே இருக்கு, இங்கே பாருங்க. ஸோ மோத்திச்சூர் லட்டு வந்து நான் வந்து கண்ணை மூடிட்டே பண்ணுவேன், ஏன்னா வந்து நிறைய தடவை இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். மோத்திச்சூர் லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் வந்து எனக்கு வந்து ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஆனால் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சடனாக தான் தோணுச்சு. ஸோ இந்த மோத்தி பாக் பண்ணுறேன்ல, இந்த ரெசிபி கூட நான் உங்களுக்கு லட்டும் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஏன்னா மோத்திச்சூர் லட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து இந்த பூந்தியை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ பூந்தின்னொன்னே டென்ஷன் ஆயிடாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நான் பண்ணுறதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸி அப்படின்னு. அந்த பேட்டரை மட்டும் கரெக்டாக நீங்கள் டெக்ஸ்சர் கொண்டு வந்துட்டால் போதும். ஏன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஓட்ட வழியாக பாயாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தால் சர்ருன்னு பாஞ்சிரும், உங்களுக்கு முத்து முத்தாக விழாது. அதனால் அதுக்கு தக்கன டெக்ஸ்சர் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, பூந்தியை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லட்டு எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன், செகண்ட் வந்து மோத்தி பாக் எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். நான் சுகர் சிரப்பை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு கம்பி பாகு வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கூடடா அம்மா வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, அது என்னதுமா, அது என்னது, புளியா? தலையில் வச்சுக்கா நீ, தலையில் வச்சுக்கா நீ புளிய. எப்படி வைப்பா தொப்பிய? இதுவா வச்சுக்கா நீக்கே தலையில நீ. புலி புலி, ஓ புலிக்கு, புலிக்கு என்னம்மா நீ கொடுத்த தாய்லாந்துல? நீ புலிக்கு என்ன கொடுத்த? மகி மகிமா, நீ புலிக்கு என்ன கொடுத்த? பாலா கொடுத்தியா? என்னது அப்படியா? மங்கி என்னமா பண்ணுச்சு அம்மாக்கு? ஜட்டி போட்டிருந்துச்சா? வேற வேற மங்கி அம்மாக்கு என்ன பண்ணுச்சிங்க? அம்மா கொடுத்துச்சா? சரி, ஸோ இங்கே பாருங்க, பூந்தியெல்லாம் நான் சூப்பராக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உத்தேசமாக ஒரு பாதியை எடுத்து நான் உங்களுக்கு அது என்னது மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பாகு வந்து ஒரு கம்பி பாகு வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கம்பி பாகு வந்து லாஸ்ட்டு சொட்டு இதில் வளர்றேன். இந்த கரண்டியிலேருந்து வடியக்கூடிய லாஸ்ட்டு சொட்டை பாருங்கள், இழுத்துட்டு வடியதில் அதான் கம்பி பாகு. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறதுனால, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணுறீங்கன்னா இந்த பூந்தியை அப்படியே தூக்கி இதில் போட்டு நீங்கள் கெண்டிடலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு ரெசிபி, ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், அதனால் அப்படி பண்ணுறதுனால இதில் உத்தேசமாக ஒரு பாதி பாக வந்து இந்த கப்பில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன், செகண்ட் வந்து மோத்தி பாக்கு அந்த சொன்னதில் அது எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பாகை மாற்றிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பாதி பாக வந்து எடுத்து மாற்றிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து இதில் பாதி பூந்தியை போட போகிறேன். பூந்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சில ஐட்டங்கள் ஆட் பண்ண போகிறோம், அது என்னன்னு நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு பூந்தியை போட்டோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பூந்தி வந்து இந்த பாகை வந்து அப்சர்வ் பண்ணும்.
அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எல்லா ஐட்டத்தையும் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட போகிறேன். நெய் வந்து கம்ப்ளீட்டாக வாசனைக்கு தான், ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன், அதனால தான் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ 3 டீஸ்பூன் அளவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஏன்னா வந்து இது வாசனைக்கு, அதனால நல்ல சுத்தமான நெய்யாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டு இதில் பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கேஷ்யூநட், பாதாம், கிஸ்மிஸ் இவ்வளோத்தையும் பொடியூஸாக கட் பண்ணி இதில் போட போகிறேன். ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்யூநட்டு, பாதாம், நீங்கள் வேணா பிஸ்தா கூட போட்டுக்கலாம். என்ன நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம இதில் விட போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் பூந்தியை போட்டேன். ஸோ பாகு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பூந்தியை போட்டு கலந்து விட்டுருக்கேன். ஸோ இப்படியே நம்ம லட்டு பிடிக்க முடியாது. இதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்குன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது நல்லா செவக்க ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்மளோட நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை இப்படியே எடுத்து நம்ம இந்த பூந்தி கூட நான் போட்டுற போகிறேன். ஸோ நட்ஸை பூந்தியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பூந்தியை. ஸோ மிக்ஸியில், ஸோ இப்போ தான் நம்மளோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூந்தி மிக்சர் இருக்குல்ல, இதை தூக்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். போடும்போதே பாகு எல்லாத்தையும் அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன், ஓகே அவ்வளோதான், ஹாட் வாட்டர். இது எதுக்கு விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகு வந்து நம்ம லட்டு பிடிக்கும்போது முறுகிரும். ஸோ அதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் விட்டோன்னா மோத்திச்சூர் லட்டு வந்து நார்மல் லட்டு மாதிரி கிடையாது, பூந்தி லட்டு மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து அது நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்படி உடைச்சா அப்படி அழகாக நெய் என்ன சொல்ல ஹார்டாகவே இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த ட்ரிக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 2-3 தடவை பல்ஸ் மட்டும் பண்ண போகிறேன். மிக்சியில் நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறை குறைப்பாட்டி இப்படி பல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ மிக்சியில் போட்டுட்டு நான் ஒரு 4-5 தடவை பல்ஸ் பண்ணி கரண்டியை வச்சு சுற்றி சுற்றி விட்டு 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 பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உதிர் உதிராக இருந்த அந்த பூந்தி வந்து ஒரு மிக்சர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் நெய் வந்து கையில் தடவ போகிறேன். ஸோ நெய்யை வந்து கையில் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். சுடும், கை சுடும். இது யாருக்கு லட்டு? உனக்கு தான். பீம்க லட்டு. யாருக்கு லட்டு? பீம்க லட்டு. இந்த அழுமூஞ்சி என்ன பண்ணிட்டுருக்கா? ஓகே. ஸோ சூப்பராக லட்டு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், மோத்திச்சூர் லட்டு. இதுதான் மோத்திச்சூர் லட்டு. நெய் தடவி தடவி நீங்கள் பிடிங்க, அப்போ தான் அவுட்டரில் உங்களுக்கு வந்து ஷைனிங்காக அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாகு வந்து முருகாது, இல்லைன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோட்டிங் வரும் தெரியுமா பாகுல, பூந்தி லட்டுல, இதில் அது வராது. இந்த டெக்ஸ்சர்லேயே இருக்கும் உங்களுக்கு. நான் ஏலக்காய் பொடியே போட மறந்துட்டேன். அதான் என்னடா ஏதோ வாசனை குறையுதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எடுத்து வச்சு நான் ஏலக்காய் பொடி போட மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இதுதான் மெயின். நானா பூந்தி லட்டு.
அங்க இருக்கு ஒயரு பாத்துக்கோங்க. சூப்பர். அப்ப நம்ம இங்க இருந்து நம்ம கார்டன்ல ட்ரில் பண்ணாலும் இங்க இருந்து எடுத்துக்கலாமா? சரி. ஸோ இதில் ஏலக்காய் பொடி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ மணத்துக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லட்டு பிடிப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நான் கட கட கடன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி லட்டு பிடிச்சி காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், லட்டு நம்ம சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மோத்தி பாக் பண்ணலாம். ஸோ மோத்தி பாக்குக்கு அந்த சுகர் சிரப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கம்பி பாக் மாதிரி வந்திருக்கு. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயா. கோயான்னா என்னன்னா இதான், அது பாலை வந்து காய்ச்சி காய்ச்சி கட்டியாக ஆக்கி வச்சுருப்பாங்க. அன்ஸ்வீட்டன் கோயான்னு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த பாகில் போட போகிறேன். பாகில் போட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா. ஸோ இந்த மிக்சர் வந்து அப்படி உருகி ஃபுல்லாக கம்பைன் ஆனவொடனே நம்ம வந்து பூந்தியை போட்டுற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயா அப்படி மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். லோ ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி கம்பைன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம அதே மாதிரி நட்ஸு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் நெய்யில். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா அது கலந்தாச்சு. ஸோ அது பாகெல்லாம் வரணும்லாம் அவசியமே இல்லை. இங்கே நான் நெய்யில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஸோ ஏலக்காய் பொடியும் அகெயின் அந்த குங்குமப்பூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பைன் ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண நட்ஸையும் போட்டுடலாம். அந்த பூந்தி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். ஸோ கிஸ்மஸ் லைட்டாக பர்ன் ஆயிருக்கு. ஓகே பரவாயில்ல. ஒரு நிமிஷம்பா, சதீஷ் வந்து நான் அடிக்க போகிறேன் ட்ரில்லிங் மிஷின் வச்சேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் அதில் பூந்தி போட்டாச்சு. ஸோ இதில் பெருசாக இனி ஒன்றும் கிடையாது. என்னென்னா சுருளாக வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் விடணும் கூட. ஸோ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி திக்கானோன்னா நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் மிக்சர் வந்து திக்காயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக நெய் விட போகிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஸ்வீட்டு தான், பட் டேஸ்ட்டு சான்ஸே இருக்காது. ஏன்னா கோயா போட்டிருக்கோம், அதனால செம்மையாக இருக்கும். ஸோ இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது சுருண்டு வரும்போது நம்ம எடுத்து இந்த ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால. ஸோ இது வந்து அதில் கொட்டிட போகிறோம். ஸோ இது குக் ஆகட்டும். அந்த அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காண்கிறேன். சுருளில் கிண்டி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம மாற்றிடலாம், அந்த ட்ரேயில் மாற்றிடலாம். ஸோ நான் இதை இப்படி இப்படி ஒரு சைடாட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து என்னோடய ட்ரே பெருசு. ஸோ இது இப்போ நல்லா செட் ஆகணும். செட் ஆனோன்னா நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சதீஷிங்க எனக்கு வேண்டி சூப்பராட்டு ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் விடமாட்டேன்னு தெரியும்.
ஸோ இப்போ இது வந்து செட் ஆயாச்சு. நம்ம இதை கட் பண்ணிடலாம். கத்தி எடுத்துட்டு வந்து அனிஷா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஸோ இந்த மோத்தி பார்க்க கட் பண்ணிடலாம். மைசூர் பாக் மாதிரி மோத்தி பாக். ஸோ டிஃப்ரெண்டான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த பூந்தி லட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் அப்படியே உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வந்து இன்னைக்கு தோசையும் சால்னாவும் தான். ஸோ குட்டீஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானும் சாப்பிட்டாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00. ஸோ இனி வந்து கிளீனப்பும் ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. கிச்சனை ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு. இனி டிஷ் வாஷரை மட்டும் ஆன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் காஞ்சோடனே இதை அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சுட்டு தூங்க போக வேண்டிதான். ஸோ எங்கள் ஊரில் தீபாவளி ஆரம்பிச்சாச்சு, வெடி சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஃபுல்லாக வெடி போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.